இன்னைக்கு நம்ம லண்டன்ல குட்டி தமிழ்நாடு என்று அழைக்கப்படும் ஈஸ்டாம்ல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு தான் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ண போறோம். நான் உனக்கு தரது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். நம்ம ஊர் மாதிரி காரசாரமான ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நம்ம வந்து அஞ்சப்பர் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லண்டனில் குட்டி தமிழ்நாடு என்று அழைக்கப்படும் ஈஸ்டாம்ன்ற இடத்துல இருக்க ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஈஸ்டாம் போனாலே வந்து நீங்கள் நிறைய தமிழ் மக்களை வந்து மீட் பண்ணலாம். நம்ம ஊர்லேருந்து வர முக்கால்வாசி பேர் வந்து ஃபஸ்ட்டு தங்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸ்டாமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் இங்கேருந்து வெவ்வேறு இடத்துக்கு வந்து போவாங்க. ஏன்னா வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தமிழ் மக்கள் தான் வந்து இருப்பாங்க. நம்ம தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து கடைகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் கடைகள், தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ், கோயில் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து போக போகிற ரெஸ்டாரண்ட் பேர் வந்து அஞ்சப்பர். அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம ஊரில் தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்க. இங்கே வந்து இப்போ புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புதுசாகல, ஃபஸ்ட்டே வந்து இருந்ததான். பட் நாங்கள் வந்த போலருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை வந்து அஞ்சப்பர்னு போட்டு கம்மிங் சூன் அப்படின்னு தான் வந்து போட்டிருந்தது. நாங்களும் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருந்தோம். இப்போ தான் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி இதை வந்து ஓப்பன் பண்ணாங்க. எக்ஸாக்டாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டாமில் இருக்க லண்டன் மகாலட்சுமி டெம்பிளுக்கு ஆப்போசிட்லேயே வந்து அப்படியே இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது, அதோடய ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, அதோட ஃபுட் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்ததும் ஃபஸ்ட்டு வந்து இங்கே சீட்ஸே இல்லை, ஸோ எங்களை வந்து பேஸ்மெண்ட்டில் போக சொன்னாங்க. அங்கே போய் உட்காந்ததும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்பியன்ஸும் எங்களுக்கு வந்து பிடிக்கல, அண்டு ரொம்பவே வந்து கவுச்சி ஸ்மெல்லாக இருந்தது. அப்புறம் நாங்கள் எங்களுக்கு கீழே வேணால் மேலேயே வந்து சீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொன்னோன்னே ஒரு டேபிள் வந்து காலியானோன்னு எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண சூப் வந்திருக்கு. இது வந்து நாட்டுக்கோழி சூப்பு. சூப்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.20 4 pounds வரைக்கும் இருக்குது. சூப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக இந்த கோல்டெலாம் வந்து பிடிச்சா வந்து சாப்பிடுவோம் இல்லையா, சூப் வச்சு அந்த மாதிரி இருந்தது. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே தான் வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு சிக்கன் லாலிபாப். சிக்கன் லாலிபாப் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைனீஸ் மாதிரி இல்லாமல் நம்ம ஊர் டேஸ்டில் இருந்தது. அந்த சிக்கன் 65 மாதிரியே வந்து இருந்தது. சிக்கன் லாலிபாப்பும் வந்து நல்லா ஜூஸியாக நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ஒரே ஒரு கோலா உருண்டை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஒரு ஒரு பீஸா வந்து தனித்தனியாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். கோலா உருண்டை சான்ஸே இல்லை, என்னோட ஃபேவரட்டாகவே வந்து மாறிடுச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ் ஃப்ரையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நான் சாப்பிட்ற ஒரே ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சரம் ஃபிஷ் தான். அதுவும் வந்து கவுச்சி ஸ்மெல் இல்லைன்னா தான் வந்து சாப்பிடுவேன். அதே மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே சைடில் வந்து இன்னும் ஒரு 3 கோலா உருண்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாக, உள்ளே வந்து சாஃப்டாக, மசாலாலாம் வந்து நல்லா பிளெண்டாக இருக்க விதம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. எங்கள் அம்மா வந்து செய்கிற மாதிரியே வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65. சிக்கன் 65 சிக்கன் லாலிபாப்பும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரே டேஸ்ட்டில் தான் வந்து இருந்தது. இந்த சிக்கனும் வந்து நல்லா ஜூஸியாக இருந்தது. இப்போ மெயின் மீலாக வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து மட்டன் தம் பிரியாணி, சீரக சம்பா ரைஸில் வந்து செஞ்சது. செட்டிநாடு ஹோட்டல் வந்தாலே நம்ம வந்து சீரக சம்பா பிரியாணி வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ணும். இந்த பிரியாணி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கப்பில் ரைத்தாவும் சிக்கன் குழம்பும் வந்து கொடுத்துருந்தாங்க சைடுக்கு. ஓவராலாக பிரியாணியோட டேஸ்ட் வந்து குட்டாக இருந்தது, அண்டு குவான்டிட்டியும் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கார்லிக் நானும் மட்டன் குடல் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வந்து கேட்டிருந்தோம்.
கார்லிக் நான் வந்து நல்லா டேஸ்ட் குட்டாக இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது. அண்டு குடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக வந்து இருந்தது. நீங்கள் நல்லா ட்ரையாக வேணும்னா ட்ரையாக வந்து கேட்டுக்கலாம். நாங்கள் வந்து சும்மா இதில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் செமி கிரேவியாக வந்து கேட்டிருந்தோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் போனதால் பரோட்டா சாப்பிடவே முடியல. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 மணிக்கு மேலே தான் பரோட்டா கிடைக்கும். அதுக்காகவே டின்னர் பிளான் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் போனோம். எனக்கு கொத்து பரோட்டா சாப்பிடணும் போல் இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் வந்து கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிக்கன் கொத்து பரோட்டா ரொம்பவே டேஸ்டியாக வந்து இருந்தது. சாப்பிட்ட உடனே அந்த பரோட்டா கிரேவிங்ஸ் வந்து போன ஃபீலில் வந்து இருந்தது. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். கொத்து பரோட்டா கூடயே வந்து பார்த்திங்கன்னா வீச்சு பரோட்டாவும் பன் பரோட்டாவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பன் பரோட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. வீச்சு பரோட்டா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் அந்த வீச்சு பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் மாதிரி தான் வந்து இருந்தது லிட்ரலி. ஸோ எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்கிட்டையும் வந்து எங்களோட ஃபீட்பேக்கை வந்து சொன்னோம். ஸோ தட் அவங்க வந்து கிச்சனில் போயிட்டு சொல்லி அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பரோட்டாக்காக ஆர்டர் பண்ணியிருந்த செட்டிநாடு மட்டன் மசாலா மட்டும் இருந்தது. சரி, அது கூட வந்து நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளெயின் நான் வந்து ஆர்டர் பண்ணி மட்டன் மசாலாவோடு வந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. செட்டிநாடு மட்டன் மசாலாவில் நல்லா அந்த செட்டிநாடு ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து இருந்து மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்திருந்தது. அகெயின் இதுவும் வந்து நல்லா காரசாரமாக இருந்தது. லாஸ்ட்டாக மேங்கோ லஸ்ஸி அண்ட் ஸ்வீட் பீடா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்வீட் பீடா வந்து நார்மல் ஸ்வீட் பீடா தான். ஸ்வீட் பீடா வந்து குல்கந்த்லாம் வந்து வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து நினச்சிருந்தோம். பட் வந்து நார்மலான ஸ்வீட் பீடாவாக இருந்தது. மேங்கோ லஸ்ஸி டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. பட் வந்து அவங்க அந்த பேப்பர் ஸ்ட்ராவில் வந்து கொடுக்கறதால உரியவே முடியல. ஒரு டைமுக்கு அப்புறமா வந்து அந்த ஸ்ட்ரால் வந்து எதுவுமே வந்து வரமாட்டுது. பட் நல்லா திக்காக டேஸ்டியாக இருந்தது. ஸ்ட்ரா மட்டும் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா அந்த பபுள் டீயில் கொடுப்பாங்க இல்லையா ஸ்ட்ரா, கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு ஒரு டிஷ்ஷோட ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து 10 pounds தான் வந்து இருந்தது. ஆம்பியன்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நல்லா இருந்தது. பேஸ்மெண்ட் வந்து எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓவரால் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லணும்னா லண்டனில் எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளண்ட் டேஸ்ட்டாக தான் வந்து ஃபுட் இருக்கும். நீங்கள் தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸே வந்து போனாலும் வந்து டேஸ்டெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து காரம் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். கம்மின்னு கூட வந்து சொல்ல முடியாது, சப்புன்னு இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரியே ஒரு காரசாரமான வந்து ஃபுட்டு சூப்பராக இருந்தது. நாங்கள் ஆர்டர் பண்ணதில் வீச்சு பரோட்டா மட்டும் எங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு, இதுக்கு தானே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.